ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன பாட்டுல நம்ம ஹீரோன் எதுக்கோ தூக்கு போட்டு உயிரை பறி கொடுக்க நின்னதை பார்த்தோம். அதோட பக்கோட கொழுக்கட்ட மேல காதல் வயப்பட்டதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நடக்க போறது இந்த பாட்டுல பாத்துக்கலாம். வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ள போகலாம். இரவாவா வந்துட்டாலா நீ கேட்டு நானே கொண்டு போய் கொடுக்கறேன்னு அவ அறைக்குள்ள போய் பார்த்தா அவ தூக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அடே, என்ன காரியம் பண்றேன்னு அவளை தள்ளி விட்டு, அறிவு இருக்கா, நான் உன்னை பயமுறுத்தினது தப்புதான், வேணும்னா ரெண்டு அடி அடிச்சுக்கோ, இப்படி சாவலாம் போகாதுன்னு அவன் சொல்ல, ஆமா உங்களுக்காக செத்துட்டாலும் ஆளை பாரு, இப்ப எதுக்கு பொங்குறீங்க, இது நான் தொங்காம இருக்கிறதுக்கு, அப்பதான தலை கீழே தொங்காதுன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாகி அவளை தூக்கிட்டு அவன் ரூமுக்கு போய் கட்டில போட்டு ஹீரோவோட எடுபடி பெரியமா கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோனுக்கு தெரியாம அவனும் போய்கிட்டு இருக்கான். இவன் போறத பார்த்து ஹீரோனும் பின்னாலேயே போய் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஒருவேளை உன் அண்ணனை கொண்டது அரசர்தான்னு கண்டுபிடிச்சனா இளவரசி மூஞ்சில எப்படி முழிப்பனு பெரியம்மா கேக்கு. எனக்கு தெரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கிட்ட ஹீரோயின் அறைக்கு போய் டோலிய எழுப்பி, நம்ம ஒரு கதை படிச்சோம்ல, அதுல வீட்டு பிரச்சனையால ரெண்டு ஜோடிகள் பிரிஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுவா செத்து போயிருவாங்க. அது இல்லடிக்கிறதுக்கு என்ன ஒரு கதை. ஓ ஆமா, அதுல ரெண்டு பேரை விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிருவாங்கன்னு டோலி சொல்ல, அப்போ என் கதையோ அதான் போலன்னு நினைச்சு அழுகுறான். அரசருக்கு வழக்கம் போல கனவுல பழசு ஞாபகம் வருது. அதுல ஹீரோனோட அப்பா அரசர் கிட்ட, இனிமே இந்த ராசிக்கல்ல என்னால பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல, இல்லாட்டா உன கொன்னுருவேன்னு அரசர் பயமுறுத்து, நானே செத்து போறேன்னு அரசரோட வாழல தன்னை குத்திட்டு ஹீரோன் அப்பா கீழே விழுறாரு. அரசரும் அதை பார்த்து, ஹீரோன் குட்டி குழந்தையா இருந்திருப்பா, அவளை தூக்கிட்டு வந்து, நீ செய்யட்டா என்ன, உன் பொண்ணு நான் வளர்த்து இந்த கல்ல பயன்படுத்தி கேப்பேன்னு அரசர் சொல்ல, நிலா நிம்மதியாவே வாழ மாட்டேன்னு சாபம் குடுத்து ஹீரோயின் அப்பா செத்துடுறாங்க. இப்படி நடந்ததெல்லாம் கனவா கண்டு கனவுல இருந்து பதறி அடிச்சு முழிச்சு கெட்ட கனவே வருதுன்னு அரசர் சாமி கும்பிடு, அங்க ஒரு தாள் இருக்கு, அதுல ஹீரோனோட முகலதான் அந்த கல்லோட சக்தி இருக்குன்னு எழுதிருக்கு, இத அந்த முகமுடி கூட்டம் தான் வேணும்னே வச்சுட்டு போயிருக்கானுங்க, அத பார்த்து ஒருவேளை இருக்குமோன்னு இளவரசிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அரசர் ஹீரோனை கூட்டிட்டு வர யோசிக்க, அப்ப கொள்கிட்ட ஹீரோ ஹீரோயின் மாத்தி மாத்தி திட்டி எழுதின தாள் அரசரோட புத்தகத்துக்குள்ள வச்சு அவங்க பிரிஞ்சிடணும்னு அவ இப்படி பண்றா. அரசர புத்தகத்தை துறக்கும் போது உள்ள இருக்கிற அந்த தாளை படிச்சு சிரிச்சு, என் பொண்ணு என்ன பொண்ணுதாயான்னு யோசிச்சு, என் பொண்ணுக்கு அவன் கூட வாழ பிடிக்கல, போய் கூட்டிட்டு வான்னு மந்திரி அனுப்பி வைக்க, அவரும் போய் எல்லாம் சொல்லி ஹீரோயினை கூப்பிடு. அத பார்த்த ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை எழுத்துக்கிட்டு போய், இல்ல இது கொழுக்கட்டையோட வேலை, ஆனாலும் உங்களுக்கு என் அப்பா மேல சந்தேகம், அதனால நம்ம ஒன்னா வாழ முடியாது, பிரிஞ்சிருவோன்னு சொல்லி விவாகரத்து பண்ணி அரசரோட வீட்டுக்கே போயிடுறோம். ஹீரோக்கும் ஹீரோயின் இல்லாம ஒண்ணுமே ஓடல. அரசரும் இவளுக்குள்ளதான் மந்திரக்கல் இருக்குமோன்னு நினைச்சு இவளை தூங்க வைப்போன்னு பால தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கும். ஹீரோனும் அதை தெரியாம குடிச்சு தூக்க வருதுன்னு சொல்ல, டோலி விளக்கற அம்மானே எல்லாரையும் அவளை தூங்க விட கூடாதுன்னு அழுகுன முட்டைய அவன் மூக்கு கிட்ட கொண்டு போகும்போது அவ அலறடிச்சு வெளியே ஓடிடுறான். அங்க இருந்ததுங்களும் முட்டைநாத்தா போகணும்னு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்க வந்து டோலி கிட்ட, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை தூங்க வைக்கிறான். அடுத்த நாள் ஹீரோனு முழிச்சு, நான் எப்ப தூங்கினேன்னு கேக்கு, ஹீரோ வந்ததை சொல்லலாம்னு நினைக்கா, இருந்தாலும் வேண்டான்னு யோசிச்சு, விடியற நேரத்துலதான் தூங்குனீங்கன்னு சொல்லிடுறோம், நல்ல வேலைன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்படி அவ்வளவு தூக்கம் வந்தது, ஒருவேளை நேத்து குடிச்சதுல அரசர் ஏதோ கலந்து கொடுத்துட்டாரோ, அப்படின்னா என்ன பத்தின ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். பொழுது விடியுது, தம்பி அக்கா கரைக்கு மாப்பிள்ள பாப்போன்னு ஊர்ல இருக்கிற எல்லா பணக்காரனையும் கொண்டு வந்து நிறுத்து, எனக்கு பழைய புருஷனை மறுக்கணும்னா புது புருஷன் புடிச்சு அகணும்னு யோசிச்சு, இவனை புடிச்சிருக்கா அவனை புடிச்சிருக்குன்னு எல்லாத்தையும் புடிச்சிருக்குன்னு சொல்லு, தம்பிக்காரு என்ன ஒவ்வொரு குறையா சொல்லி எல்லாரையும் வெளியனுப்பி விட்டு வரோம். இத பார்த்த ஹீரோ மாப்பிள்ளைங்க வரிசையில நின்னு உள்ள வர, ஹீரோன் தம்பி கூட பேசிட்டு நிக்கிறத பார்த்து வேற ஒண்ணுன்னு நினைச்சு தம்பி அடிச்சு, மன்னிச்சிருங்க மச்சானா, வேற யாரோன்னு நினைச்சிட்டேன்னு சொல்லு, உடனே மச்சானு யாரிடா மச்சான், வாடா மோதி பாக்கலன்னு கூப்பிடுறோம். ஐயோ இவனுங்க வேறன்னு ஹீரோனு அவனுங்கள தடுத்து நிறுத்திட்டு ஹீரோ கிட்ட, உங்களுக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு, பேசாம ஒதுங்கி போய் எங்க வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு அவ போக, ஹீரோவும், இவ்வளவு நாள் நீ தானே என் கூட இருக்க ஆசைப்பட்ட, இப்போதான் உன் சேருப எனக்கு புரியுது, இனிமே உன்னை எதுக்கு நான் பாக்க வரணும்னு போயிடுறோம். அப்புறம் தம்பி கிட்ட, அப்பக்கு என் உடம்புல அந்த கல்லோட சக்தி இருக்குன்னு தெரிஞ்சிட்டுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப இனி இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு இல்லையே, நாளைக்கு என் கூட வந்திருக்கா, தப்பிச்சு போயிடலன்னு சொல்றோம். அடுத்தல அரசர் உங்களை கூப்பிடுறாருன்னு ஹீரோனை கூட்டிட்டு போய், நீ செத்தாலும் பரவாயில்ல, பாலை குடிச்சு தூங்கி எனக்கு எதிர்காலத்துல நடக்க போறத சொல்லுன்னு அரசர் சொல்ல, அப்பான்னு நினைச்சா இவரு தப்பாவே இருக்காரு, சரின்னு பாலை குடிச்சு அவ தூங்கிடுறா. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட டோலி சொல்லி அவளோட சக்திய பத்தியும் சொல்லும் போது, ஹீரோ முன்னாடி ஹீரோன் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி, சரி அவ கூட நம்ம இருக்கணும்னு அவளை கனவுல இருந்து எழுப்பி நிம்மதியா தூங்க வைக்கும். அப்ப பத்து முகமுடி போட்ட ஒருத்தன் உள்ள வர, யாருன்னு பார்த்தா ஹீரோனோட ஆசிரியர், நான் மறந்து கொடுக்கதான் வந்தேன்னு அவன் சொல்லிட்டு போக ஹீரோக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருது. அடுத்த நாள் பிளான் போட்ட மாதிரியே வேலைக்காரி டிரெஸ் போட்டுட்டு அவளும் தம்பியும் தப்பிச்சிடலான்னு அவங்க வாசலுக்கு போக,
பக்கத்து நாடுல இருந்து இளவரசி உள்ள அவங்க அரண்மனைக்குள்ள வாரா, இந்த கேப்ல தப்பிக்கலான்னு ஹீரோயினோட அந்த இளவரசி குதிரையில தூக்கி அவள உட்கார வச்சு எங்க கண்ணு போறன்னு கேக்க, கொல்கட்டையோட அப்பா அந்த நாட்டு மந்திரி அவர்த பாத்துட்டு எவ்வளவு தைரியம் உங்களுக்குன்னு சொல்லி அரசர்கிட்ட போட்டு கொடுக்கும். அரசரும் நேத்து என்ன கனவு கண்டனி கேக்க, ஒன்னும் காணல, எனக்கு என் அப்பா தான் கனவுல வந்தாருன்னு சொல்லு. என்ன எகத்தால உனக்குன்னு அரசர் கோபப்பட்டு தண்டனை தரலான்னு போகும்போது நம்ம ஹீரோனுக்கு அந்த கல்லை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் போல. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, அப்புறம் நான் தூங்கிருவேன், என்னை எழுப்பவே முடியாது பாத்துக்கோங்கன்னு பயமுறுத்து சிரிமா இப்படி மறட்டாது உன் இஷ்டம் போல இருந்துக்கோன்னு சொல்லி அந்த நாட்டு இளவரசி கிட்ட நீ தான் பாத்துக்கணும்னு அவத்தலையில கிட்டிடுறாரு. அந்த இளவரசி கிறுக்கி பாக்க கொக்கு மாதிரி இருக்கா, அதனால அப்படியே கூப்பிடலாம். கொக்கும் ஓவரா சீன் போட்டு நான் உன் ரூம்ல படுக்கிறேன், என் ரூமுக்கு போய் தொலைன்னு ஓவரா ஹீரோனை பாடா படுத்துறோம். ஆனா ஹீரோன் ஒரு புதுடொலி கிடைச்ச மாதிரி தான் அவளை பாத்துக்கிறான். இப்படி இருக்கும்போது கொக்குனே சிவப்பு நிற உடை போடுன்னு ஹீரோன்ட்ட சொல்ல அவளும் போட ரெண்டு பேரும் வெளியே போலாம்னு வரும்போது அரசரோட ரெண்டாவது பொண்டாட்டியும் இன்னைக்கு முன்னோர்கள் இறந்த நாள், வேணும்னே சிவப்பு நிறத்தை போட்டுட்டு வந்து குடும்ப மானத்தை கெடுக்கியான ஹீரோன் கிட்ட அவ பாய, கொக்கோ என் தோழியவை திட்டுறியான அவளுக்கு செவுட்லயே நாள அறைய கொடுக்க, அந்த அறைக்கும் இரடி என் பையனை அனுப்புறேன்னு போய் அவ பையன் சப்போர்ட்டா கிட்ட வத்தி வைக்கோ. அவனும் அந்த ரெண்டு பொழுக்கும் இன்னைக்கு இருக்குன்னு அவங்க முன்னர் கோவிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு அங்க போறான். அவ வரத பார்த்த ஹீரோனு நமக்கு எதுக்கு வம்புன்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டுறான் சப்போட்டாவும் கொக்கு கிட்ட. என்னடி பக்கத்து நாட்டுல இருந்து வந்து ஓவர துள்ளுற தயிர் இருந்த என்ன அடின்னு அவ சொல்ல டப்புன்னு அவன் கண்ணத்தை குத்தி காலு வச்சு அவன் நெஞ்சில மிதிக்கோ. எக்கா எக்கா எதுவா இருந்தாலும் பேசி திட்டு போக்கா அடிக்காதன்னு அவன் ஓட ஹீரோ கதவை துறக்க மூஞ்சில இடி வாங்கி கீழே விழுறான். ஐயோ மன்னிச்சிருங்க இளவரசரே, உன் மன்னிப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போயான்னு அவன் சொல்ல அங்க மன்னர் வேற வராரு. ஹீரோனு தளபதியோ படப்படன்னு கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. சப்போட்டாவும் கோக்கும் சாமி படத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம் தப்பிக்கேன்னு ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வெளியே ஓடு யாருப்பா அதுன்னு அரசர் காத்து ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டுறாங்க. அப்ப பாத்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் காதல் திரும்ப வருது. இங்க சப்போட்டா கொக்கு கிட்ட நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லு, நீ ஒண்ணு என்ன காப்பாத்தி கிழிக்க வேண்டாம்னு சொல்லி போடுறோம். ஆனா அவ விடுற மாதிரி தெரியல, அவளை கூட்டிட்டு போய் ஒளிய வச்சு பாத்தியா உன்னை காப்பாத்திட்டேன்னு சப்போட்டா பாஞ்சி அவளுக்கு முத்தம் கொடுக்க போக அவ செவ்ட்ல ஒன்னு விட்டுறோம். நான் ஒன்னு இப்ப முத்தம் கொடுக்க வரல, நீ தப்பவே புரிஞ்சுகிட்டு இருக்கன்னு அவன் சொல்ல அவ ஒரு கத்தி எடுத்து அவன் காலுக்கு இடையிலேயே சொருவிடுறான். எம்மா தாய் எனக்கு புத்திர பக்கம் இல்லாம பண்ணிடுறதம்மான்னு சொல்லி ஓடிடுறான். மாளிகைக்கு கூட்டிட்டு போ ஹீரோ ஹீரோயின் கைய புடிச்சு பேச அங்க கொக்கு வந்து ஹே கவலாளி எதுக்கு இங்க நிக்கிற, வெளியே போன சொல்ல போக முடியாதுன்னு அவன் சொல்ல மாறி மாறி கத்தி சண்டையே நடக்குது. இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க அட பாவீங்களான ஹீரோயினும் பாக்க சாயங்காலம் ஆரம்பிச்ச சண்டை ராத்திரி வர போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல இன்னும் நீ அதே தேம்போட தான் இருக்குன்னு கோக்கு ஹீரோட்ட சொல்ல ஹீரோ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிக்காம போயிடுறோம். என்னது இவங்க எப்படி பேசிக்கிறாங்க, ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்குமோன்னு ஹீரோன் யோசிக்கிறோம். இங்கே டோலி ஹீரோவோட அண்ணன் சட்டைய பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ ஃபீல் பண்றத பார்த்தா இவ ஹீரோட அண்ணனை காதலிச்சிருப்ப போல. அப்புறம் ராத்திரி ஆகுது, ஹீரோ வெளிய வாசல கண்ண மூடி படுத்துட்டு இருக்கான். ஹீரோனும் அங்க போய் அவனை தொடலான்னு போகும்போது டக்குன்னு புடிச்சு இழுத்த மடியில போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். முன்னாள் மனைவி இப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்ல, முன்னாள் மனைவியா அப்படிலாம் இல்ல, எப்பவும் நீ எனக்கு ஒரே மனைவிதான், எனக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லி தள்ளிவிட முத்தம் கொடுக்க வாரம் போட லூசுன்னு அவனை தள்ளிவிட்டு எந்திரிச்சு என்ன எப்படி பண்றான்னு லைட்டா செவந்து போய் நிக்க, அவனும் செவந்து போனதை பாக்குறத பாத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு சரி உங்களுக்கு அந்த கோக்கோக்கு என்ன சம்மந்தம்னு கேக்கு. பொருளா அவன் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கா, மத்தபடி ஒண்ணு இல்லன்னு சொல்றோம். அதெல்லாம் சரி நீ நம்ம எப்படி சேருவோன்னு அவ கேக்க, அவன் பின்னல நின்னு கேட்டி புடிச்சு ஒரு வழி இருக்கு, அரசர்கிட்ட என் புள்ள உன் வயித்துல இருக்குன்னு சொல்லுன்னு சொல்றோம். இல்ல இல்ல அப்புறம் பொய்னு தெரிஞ்சா அடி கிடைக்குன்னு சொல்ல அப்ப உண்மையா ஆக்கிருவோமான்னு கேக்குறோம். அதெல்லாம் முடியதுன்னு அவ வெக்கப்பட்ட உள்ள ஓடி போய் கூச்சமே இல்லாம புள்ள வேணும்னு கேக்குறான்னு இழிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது, குக்கு அரசரை பார்த்து உங்க கூட நாங்க நட்புறவா இருக்கணும், போற எதுவும் ரெண்டு நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா எனக்கு நீங்க தளபதிட்டு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிடுறோம். மன்னரும் அவனுக்கு தான் விவகாரத்தை ஆகிட்டேன்னு சரின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோன் பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு கையில குடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு தாத்தாவ கைய புடிச்சு இங்க இருக்கிறவங்கள நம்பத எனக்கு உன் அப்பாவை தெரியும்னு சொல்லி ஒரு விளையாட்டு பொருளை கையில கொடுக்க இளவரசி அந்த தாத்தாவ காலால மிதிக்க அவரு பதிலுக்கு அவ கையில கத்தியால கோடு போட்டுறாரு, அவளுக்கு இது தேவைதான். அப்புறம் அந்த தாத்தாவை அவங்க சிறையில போட வீட்டுக்கு கோக்க கூட்டிட்டு வந்து அவ கையில கெட்டு போட்டு விட்டுட்டு அந்த தாத்தாவை பார்க்க தம்பி கூட சிறைக்கு போறோம். அந்த தாத்தாவ கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து இவனுங்க யாரையும் நம்பாதன்னு சொல்றாரு. அப்புறம் வெளியே தளபதி நிக்கிறத பாத்து இவர் கூட நான் அரண்மனைக்கு போய்க்கிறேன்னு தம்பி கிட்ட சொல்லிட்டு குதிரை வண்டியில ஹீரோ மேல சாஞ்சுக்கிட்டு அவ அந்த புத்தகத்தை படிக்க அவளுக்கு திடீர்னு கனவு வருது.
இதுக்கப்புறம் நடக்க போறது நாளைக்குள்ள பாட்டுல பாத்துடலாம். போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன், ஷேர் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹாய் பை போட்டுருங்க. டாடா.